நம்ம இப்போ வந்து சின்ன சின்ன பரிகாரங்களை பற்றி பார்ப்போம். இந்த பதிவில் வந்து எனக்கு தெரிஞ்ச பரிகாரங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இது எல்லாமே வந்து எளிமையான பரிகாரங்கள், ஆனால் ரொம்ப எஃபெக்டிவான பரிகாரங்கள். சரி, ஃபஸ்ட்டு நம்ம வந்து இடதோஷத்தை பற்றி பார்க்கலாம். இடதோஷத்துக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, இடதோஷம்னா என்ன, நம்ம ஃபஸ்ட்டு வீட்டில் வந்து ஒரு அந்த வீட்டு உள்ளே போகும்போதே வந்து ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கும். வீட்டுக்கு போகணுமா அப்படின்னு தோணும். அந்த வீட்டில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்னஸோடு இருப்போம். வெளியில் போனால் நல்லாயிருக்கும், ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே வரும்போது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இடதோஷத்தில் தான் வரும். இடதோஷம் வந்து நம்ம நாலில், அதாவது லக்னத்துக்கு நாலாம் வீட்டில் வந்து பாவிகள் பார்வை இருக்கிறது, அதுக்கப்புறம் ராகு, அதாவது ராகுக்கேது இது இருக்குது, பிரசனத்தில் வந்து மாந்தி இருக்கிறது சொல்லுவோம். மாந்தி இருந்தாலும் அங்கே வந்து இடதோஷம் இருக்குது, சல்லிய தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சல்லிய தோஷம்னா நம்ம பூமிக்கு அடியில் ஏதாவது புதையுண்டு இருக்கும், சரிங்களா, அது வந்து சல்லிய தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வந்து நான் இன்னொரு பதிவில் அதை பற்றி இன்னொரு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ நார்மலாக இந்த இடதோஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இப்போல்லாம் வந்து போடுறதே கிடையாது, தூபம் வந்து போடுவோம். முன்னாடியெல்லாம் தூபம் போட்டுட்டு இருந்தோம், இப்போ வந்து தூபமே போடுறது கிடையாது. கண்டிப்பாக வந்து வீக்லி ட்வைஸாவது வந்து கண்டிப்பாக போடணும். தூபம் போடும்போது இங்கே வீட்டில் இருக்கிற அந்த கெட்ட வைப்ரேஷன், எதிர்மறை ஆற்றல் எல்லாமே வந்து விலகுங்க. கூட வந்து குங்குலியம், வெண்கடுகு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சேர்த்து போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக போடுங்க. அதே மாதிரி ஹோமியோபதி கிளினிக்கில் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும், நக்ஸ்வாமிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிசன் இருக்குது. இந்த மெடிசன் வந்து நார்மலாக நம்மளோட மனசு வந்து சரியில்லைன்னும் போது நம்மளுமே எடுத்துக்கலாம். இதை வந்து தண்ணியில் கலந்து நம்ம வீட்டில் தெளிக்கும் போது வீட்டில் இருக்கிற அந்த எதிர்மறை ஆற்றல் எல்லாமே வந்து மாறிடுங்க.